ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கிறீங்க, அதை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபைலை வந்து ரிக்கவரி சாஃப்ட்வேர் மூலமாக வந்து ஈஸியாக வந்து ரிக்கவரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிக்கவரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கூட ரிக்கவரி பண்ண முடியாத மாதிரி எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள். பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கிறீங்க, தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம், பட் டெலிட் பண்ணதுக்கப்புறம் யாரும் ரிக்கவரி பண்ணக்கூடாது ஸோ அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து பெர்மனண்ட்டாக டெலிட் பண்ண முடியும், எந்த ரிக்கவரி சாஃப்ட்வேராலையும் வந்து ரிக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர், டூ யுவர் டேட்டா சூப்பர் எரேசர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, ப்ரொஃபஷனல் வெர்ஷனும் கிடைக்கிது. ஸோ ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து ஃபுல் ஃபியூச்சர்ஸ் தராங்க, வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் டு எரேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்டிங் மெனிலே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் ஃபைல்ஸாகவும் கொடுத்துக்கலாம், ஃபோல்டர்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ஆட் ஃபைல்ஸ்னால் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணணும் விருப்பப்படுறோம் அந்த லொக்கேஷன் இருக்கிற ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலில் டெலிட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே செலக்ட் ஆகிடுச்சு, இப்போ வந்து எரேஸ்னோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெனு காக்கிக்குது, ஒன்ஸ் தி ப்ராசஸ் கெட் ஸ்டார்டட் தி செலக்டட் ஃபைல்ஸ் ஃபோல்டர் வில் பி பர்மனெண்ட்லி எரேஸ்டு, கேனாட் பி ரிக்கவரி பை எனி மெத்தட், டு யூ வாண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது அந்த ஃபைல் வந்து பர்மனெண்ட் டெலிட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ரிக்கவரி சாஃப்ட்வேர் போட்டோம் நீங்கள் ரிக்கவரி பண்ண முடியாது, வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்ஸ் அந்த ஃபோல்டர்ஸை வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணுமோ, நீங்கள் யாருமே ரிக்கவரி பண்ண முடியாத மாதிரி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அது வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இதில் ஃபர்தராக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விப் ஹார்ட் ட்ரைவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரைவை வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ரிக்கவரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பர்மனெண்ட்டாக ஹார்ட் டிஸ்க்கை ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்மேட் பண்ணணும், அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து யாரும் ரிக்கவரி பண்ண முடியாத மாதிரி நீங்கள் ரிக்கவரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதில் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் யாருக்கு அதுக்காக சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஃபார்மேட் பண்ணனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபைலும் டிலீட் ஆகிடும். பட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து ஏதாவது ரிக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ரிக்கவரி பண்ணாங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ரிக்கவரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் யாருக்காவது சேல்ஸ் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். வேறு அவங்க வந்து ரிக்கவரி சாஃப்ட்வேர் எது போட்டு நீங்கள் ரிக்கவரி பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பிக் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஸ்பேஸஸ் வந்து சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து டிஸ்க் ரிப்பேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டிஸ்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து அன்இன்ஸ்டால், உங்களால் நார்மலாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்பெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மெனுவில் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப பர்மனெண்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கடுத்து இன்டர்நெட் கிளீனம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ இதில் வந்து இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுற கேச்சஸ், அதே போல் ஜங்க்ஷன் ஃபைல், இந்த மாதிரி வந்து குக்கீஸ் ஹிஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். இது லோட் ஆகிறப்ப நீங்கள் க்ரோமோ அல்லது ஃபயர் பாக்ஸோ எதுவுமே வந்து ரன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதோட இன்டர்நெட் கேச்சஸ், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லுது. ஸோ க்ளீன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் கம்ப்ளீட்டட், 32 KB வந்து க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஃபுல் வெர்ஷன் கிடைக்கிறது இல்லை, ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் கிடைக்கிது. நீங்கள் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஃபுல் ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும். யாருக்கு இது தேவைப்படுதோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 100% வந்து ஒர்க் ஆகுது, நான் ஆல்ரெடி நிறைய தடவை ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.